ஒன்றிணைந்து வாழும் சமூகத்தில் மரியாதை என்பது ஒரு அடிப்படையான ஒன்றாகும். சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் ஒருவரை ஒருவரும் சட்டத்தையும் மற்றும் பொதுவான மரியாதையையும் மதிக்கிறார்கள். பாலினம், வசதி அல்லது மதம் போன்றவை ஒரு பொருட்டல்ல. நாம் அனைவரும் சம உரிமைகளை கொண்டுள்ளோம். ஒருவருக்கொருவர் மரியாதை அளிப்பது போலீஸ்களுக்கும் பொருந்தும். அதை பற்றி நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. சுவிட்சர்லாந்தில் போலீஸ் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் மற்றும் குற்றங்களிலிருந்து அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இதை செய்வதற்கு சில நேரங்களில் மக்களை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கலாம். எனவே நீங்கள் எளிமையாக செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் அடையாள அட்டையை எப்போதும் உங்களுடன் வைத்திருக்க வேண்டும் மற்றும் போலீஸ் கேட்கும் போது அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். மேலும் அதே வேளையில் போலீசாரும் தங்களின் சீருடை அல்லது போலீஸ் அடையாள அட்டையின் மூலம் தங்களை உங்களிடம் அடையாளப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் உள்ள எல்லா மக்களையும் பாதுகாப்பதே போலீசின் தலையாய கடமையாகும். அதனாலேயே அவர்கள் உங்களுக்காக எப்போதும் பகலும் இரவும் வருடத்திற்கு 365 நாட்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதரும் மற்றவர்களையும் சுற்றுச்சூழலையும் கருத்தில் கொண்டு செயல்படுவதன் மூலம் ஒரு அமைதியான சூழலை உருவாக்க இயலும். அவை சிறு சிறு செயல்கள் செய்வது மூலம் தொடங்குகிறது. குப்பைகள் கிராமப்புறங்களிலோ அல்லது தெருக்களிலோ இருக்க வேண்டியவை அல்ல. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவதே சிறந்த செயலாகும். இதன் மூலம் இயற்கை பகுதிகளையும் நகரங்களையும் தூய்மையாக வைக்க நீங்கள் எங்களுக்கு உதவுகிறீர்கள். பேருந்து, ரயில் அல்லது டிராம் பயணத்தின் போது முறையாக டிக்கெட்டுகளை வாங்குதலும் சரியான மற்றும் முக்கியமான ஒன்றாகும். கட்டாயம் நண்பர்களுடன் கொண்டாடுதலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். ஆனால் மற்றவர்களை தொந்தரவு செய்யாத வரை மட்டுமே அது மகிழ்ச்சியானதாகும். அதனாலேயே இரவு 10 மணிக்கு மேல் அமைதியாக இருக்க வேண்டும். அதாவது இரவு 10 மணிக்கு மேல் ஒலி அளவானது வெளியேயும் உள்ளேயும் குறைக்கப்பட வேண்டும். இதனால் மற்றவர்கள் நிம்மதியாக உறங்கலாம். இவையெல்லாம் சுவிட்சர்லாந்தில் தானாக செய்ய வேண்டியவை ஆகும். மேலும் உங்கள் கடமைகளை நீங்களும் சரியாக செய்ய வேண்டும். நீங்களாகவே போலீஸை தொடர்பு கொள்ள வேண்டிய சில முக்கியமான சூழ்நிலைகளும் உள்ளன. திருட்டும் இதில் உள்ளடங்கும். உதாரணமாக, பொருளுக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் குறிப்பாக பாலியல் தொந்தரவு, தாக்குதல்கள் அல்லது வன்முறை. வன்முறையானது குடும்பத்தினருக்கு இடையே ஏற்பட்டாலும் அவை தடுக்கப்பட வேண்டியதாகும். போலீஸ் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். போலீஸ் இந்த சமயங்களின் போது அனைத்து நேரங்களிலும் உங்களுக்காக இருப்பார்கள். நீங்கள் குற்ற செயல்பாட்டினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது குற்றத்தை பார்த்திருந்தாலோ போலீசிடம் தெரிவிக்கவும். குற்றவாளி யாராக இருந்தாலும் போலீஸ் அறிக்கையை உருவாக்கி அவர்களை விசாரிப்பார்கள். தண்டனையை போலீஸ் முடிவு செய்ய மாட்டார்கள். ஆனால் சார்பற்ற நீதிபதி தண்டனையை முடிவு செய்வார். அவர்கள் சுவிட்சர்லாந்து சட்டத்தின்படி செயல்படுவார்கள் மற்றும் அனைவரையும் சமமாக நடத்துவார்கள். ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? போலீசார் உங்களுக்காக எந்த நேரத்திலும் உதவுவதற்கு இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பாகவும் நன்றாகவும் மற்றும் ஒற்றுமையாகவும் வாழ விரும்புகிறோம். மற்றவர்களை கருத்தில் கொள்ளும் போதும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் போதும் நாம் சரியான பாதையில் பயணிக்கின்றோம் என்பதை குறிக்கிறது. உங்கள் பங்களிப்பிற்கு நன்றி.